எல்லோருக்கும் வணக்கம் ஒருத்தரை கஷ்டப்படுத்துகிறதோ காயப்படுத்துகிறதோ இல்லை அழ வைக்கிறதோ ரொம்ப சுலபமாக இன்னொருத்தர் பண்ணிடலாம் ஆனால் சிரிக்க வைக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது இல்லையா அப்படி எல்லோரையுமே சிரிக்க வைக்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப ரொம்ப சுலபமாக அழகாக தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி வரைக்கும் பண்ண நடிகர் வடிவேலு பாலாஜி அவங்கள பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இவருடைய பேரு பாலாஜியிலேருந்து வடிவேலு பாலாஜியாக மாறினது விஜய் டிவிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அப்படிங்கிறது நம்மள நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் இவருக்குள்ளே இருக்கக்கூடிய வடிவேலுவா அவர் ஸ்கூல் டைம்லயே கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் சில பேர் இவருடைய சொந்த ஊர் மதுரை அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் இன்னும் சில பேர் இவர் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னையில் சேத்பட்டில் அவங்க பாட்டி கூட தான் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் இவர் படித்தது எல்லாமே கவர்மெண்ட் தமிழ் மீடியம் ஸ்கூலில் தான் எயித் வரைக்கும் தான் படிச்சிருக்காரு இவருக்கு ஸ்கூல் டைம்லேயே டான்ஸு மிமிக்ரி இது ஆர்வம் ரொம்ப அதிகமாக ஸ்கூலில் ஃபேர்வெல் டேஸ் வரும்போதெல்லாம் கண்டிப்பாக அதில் போய் கலந்துக்கவும் கலந்து அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு ஃபுட்பால் பிளேயரும் கூட சின்ன வயசுலேருந்தே ஸ்டடீஸை தாண்டி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல ரொம்பவே ஆர்வம் அதிகமானவர்னே சொல்லலாம் கொஞ்ச நாள் ஸ்டடீஸில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தேன் அதுக்கப்புறமா அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் எனக்கு ஃபுட்பால் பக்கம் திரும்பிடுச்சு அண்ட் கொஞ்ச நாள் கழிச்சு ஃபுட்பாலுக்கு அப்புறமா எனக்கு டான்ஸில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அண்ட் டான்ஸுக்கு அப்புறமா என்னுடைய இன்ட்ரெஸ்ட் மெமிகிரியில் ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி அவர் ஸ்கூல் ஃபேர்வெல் டேஸ்லலாம் டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் பண்ணும்போது தான் ஒரு வாட்டி ஊர்வசி ஊர்வசி சாங்குக்கு டான்ஸ் ஆடி இருக்காராம் அண்ட் ஊர்வசி சாங்கில் வடிவேலு அவர்கள் வருவாங்க இல்லையா அப்பவே இவங்களோட டீம்ல எல்லாரும் சேர்ந்து நீ வடிவேல் கேரக்டர் பண்ணுப்பா நல்லா இருக்கும் அப்படின்னா சொல்லி அந்த பாட்டுக்கு அவர் டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு அந்த டைமில் தான் காலம் மாறி போச்சு அப்படிங்கிற படம் வரவே அதில் இருக்கக்கூடிய வாடி போட்ட புள்ள வெளியே அப்படிங்கிற சாங்குக்கும் டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஸோ அப்போவே வடிவேலு அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் தனக்கு வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு அதுக்கப்புறமா தான் வடிவேலு மாதிரிலாம் லைட்டாக மெமெட்டிலாம் பண்ண ஆரம்பித்து அண்ட் அவங்கள இருக்கவங்க எல்லாருமே என்கரேஜ் பண்ணவே அதை அப்படியே லைட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் ஓரளவுக்கு தன்னோட இன்ட்ரெஸ்ட் மீடியாவில் தான் இருக்குது நம்ம அந்த சைடில் தான் போக போகிறோம் அப்படிங்கிற டிசிஷன் எடுத்ததுக்கு அப்புறமா இவருடைய லைஃப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃப்ரெண்ட்ஸ் தனசேகர் நாகராஜ் லாரன்ஸ்னு சொல்லி இவங்க மூணு பேரும் என்கரேஜ் பண்ணி ஹெல்ப் பண்ணவே நாடக சபாலெல்லாம் நடிக்க ஆரம்பிக்கிறாரு இன் பிட்வீன் அவரோட கரியரை இன்னும் நம்ம தொடர்ந்து சொல்கிறதுக்கு முன்னாடி அவருடைய பர்சனல் லைஃப்பில் ஒரு சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் இவருடைய மனைவி பெயர் ஜோதி அண்ட் வடிவேலுபாலாஜியாக அவங்க வீட்டிலலாம் எப்படி தெரியுமா கூப்பிடுவாங்களாம் கட்டையன் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்களாம் இவங்க ரெண்டு பேரோட ரிசப்ஷனில் பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் நடந்துச்சு யூஸ்வலி இப்போ நம்மலாம் வேறாவது கல்யாணத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் மனபு மாறி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை லேட்டாக போகலாம் அந்த கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இவங்க ரெண்டு பேரோட ரிசப்ஷனில் அவரோட மனைவி ஜோதியே பார்த்திங்கன்னா கல்யாணம் மனபும் மாறி போயிட்டாங்களாம் ஜோதி அவங்க அவங்களோட ரிசப்ஷனுக்கு வந்த டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நடராத்திரி பன்னெண்டு மணி ஆயிடுச்சாங்க இவருடைய மனைவியின் சுபாவம் கூட பார்த்தீங்கன்னா எதுவுமே டக்குன்னு சீரியஸா எடுத்துக்கிற கேரக்டர்லாம் கிடையாது ஓரளவுக்கு எல்லாமே ஜோவிலா எடுத்துக்கிற கேரக்டர் தானே ஐ திங்க் ரெண்டு பேருமே பர்ஃபெக்டான மேட்ச் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை இவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு குழந்தைகள் ஒரு பையன் அப்புறம் ஒரு பொண்ணு இருக்காங்க கம்மிங் பேக் டு ஹிஸ் கரியர் அப்படின்னு சொல்லும்போது இவருடைய வாழ்க்கையில் நடந்த இன்னொரு முக்கியமான விஷயம் தான் விஜய் டிவியின் போவது யார் எஸ் யார் பார்ட் ஃபோரில் ஒரு கண்டஸ்டண்டாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு அண்ட் கிட்டத்தட்ட மூணு எபிசோடுக்கும் மேலே தொடர்ந்து அவர் வடிவேலோட வேஷமே போட்டிருக்கவே அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் வடிவேலு பாலாஜி அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களாம் ஜட்ஜஸாக உமாரியாசும் பாண்டியராஜனும் அந்த டைமில் இருந்திருக்காங்க அண்ட் அந்த டைமில் ஹோஸ்டாக இருந்த ரம்யாவும் சேதுவும் தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் இவரை வடிவேலு பாலாஜின்னு அறிமுகமும் படுத்துனாங்க அந்த சீசனில் அவர் வின்னராக இல்லைனா கூட அதுக்கப்புறமா தாம்சன் அவங்களோட டெரெக்ஷனில் வந்தால் அது எது மெயினாக பார்த்தீங்கன்னா சிரிச்சா போச்சு அப்படிங்கிற அந்த ஒரு செக்மெண்ட் தான் அது எது அப்படிங்கிற ஷோ ஒரு சில பேர் சிவகார்த்திகேன்காக பார்த்தாலும் இன்னும் சில பேர் சிரிச்சா போச்சு டீமுக்காகவே பார்ப்பாங்க மோஸ்ட்லி அந்த டீமில் பார்த்தீங்கன்னா வடிவேலு பாலாஜி கட்டாயமாக இருப்பாங்க எல்லா எபிசோட்லேயுமே அண்ட் வடிவேலு பாலாஜி அவர்கள் தனியாகவே வந்து சில பர்ஃபாமன்ஸஸ்லாம் அங்கே கொடுத்துருப்பாங்க எஸ்பெஷலி சிவகார்த்திகேயன் அவங்களோட லைட்டாக அந்த குட்டி குட்டி காம்பினேஷனில் வர கவுண்டர்ஸ் எல்லாமே கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லையா எத்தனை பேர் அறியது ஷோவை வடிவேலு பாலாஜி அண்ட் சிவகார்த்திகேயன் அவங்களோட காம்பினேஷன் பார்க்குறதுக்காக கூட பார்த்துருக்கீங்க கீழே கமெண்ட் போர்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் விஜய் டிவில ஓரளவுக்கு நல்ல ரெக்கக்னேஷன் கிடைச்சதுக்கப்புறமா இவருக்கு பட வாய்ப்புகளும் வர ஆரம்பிச்சிருச்சுன்னே சொல்லலாம் இவருடைய டெபியூ மூவி பார்த்தீங்கன்னா பந்தயம் அப்படிங்கிறது தான் அதை தொடர்ந்து சுட்டப்பழம் சுடாத பழம் காதல் பஞ்சாயத்து கற்பனை யாரிடா மகேஷ் கோலமாவு கோகிலா இப்படி பல படங்கள் பண்ணிகிட்டு இருந்தார் விஜய் டிவியில் நடந்த பல ஷோஸில் இவர் ஒரு பார்ட்டிசிபென்ட்டாகவும் பார்த்துருப்போம் ஜோடி நம்பர் ஒன் அதுக்கப்புறமா இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரையில் கூட ரெண்டுலேருந்து மூணு எபிசோட் வரைக்கும் வந்திருப்பார் அன்ஃபார்ச்சுனேட்லி அதுக்கப்புறமா இவர் அங்கேருந்து எலிபினேட்டும் ஆகிட்டார் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்துறை இந்த ஷோவை பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும் லைட்டா வடிவேலு பாலாஜி அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத மாதிரி தான் நம்மளுக்கே லைட்டா தோற்றம் அழைச்சது அப்படின்னு சொல்லலாம் எலிமினேட்டான ரெண்டு மூணு நாள்லேயே அவருக்கு ஸ்ட்ரோக் வந்து ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறமா அவர் ரெக்கவர் ஆகி வீட்டுக்கும் வந்திருக்காரு திரும்பவும் அவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற காரணத்தினால சென்னையில் இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் அவரை அட்மிட் பண்ணியிருந்தாங்க செப்டம்பர் டென்த் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அன்னைக்கு ஹீஸ் நோ மோர் அப்படிங்கிற விஷயம் வந்து திரையுலகில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லிடும் எஸ்பெஷலி இது டிவிக்கு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க வடிவேலு பாலாஜி அவங்களுடைய அடுத்து நிறைய செலிபிரிட்டிஸ் கண்டோலன்ஸஸ் தெரிவிச்சுட்டு இருக்காங்க அண்ட் அவருடைய காமெடிஸ் உங்களுக்குலாம் எந்தளவுக்கு பிடிக்கும் அது எந்த அளவுக்கு ரசிச்சிருக்கீங்க இனிமேல் அவர் எந்தளவுக்கு மிஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்